நடிகர் கமலஹாசன் ஓட்டு கேட்க வர்றார், தேர்தல் அப்ப மட்டும்தான் வர்றார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி அல்ல. அதாவது திராவிட முன்னேற்ற கழகமும் எங்களது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் மக்களுக்காகவே இயக்கம் நடத்துகின்ற ஒரு மாபெரும் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தினுடைய தொண்டன் நான். இவர் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கமலஹாசன் வந்து ஷூட்டிங் போயிடுவார். அவர் வந்து மக்களெல்லாம் சந்திக்கிறதுக்கெல்லாம் வரமாட்டார். அவர் நிறுத்தியிருக்கிற வேட்பாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா மகேந்திரன். அவர் இந்த ஊரை சார்ந்தவர் அல்ல, அவர் வந்து பொள்ளாச்சியை சார்ந்தவர். அதே நேரத்தில் அதிமுக வேட்பாளர், அவரை பற்றியும் சொல்லியாக வேண்டும். அவர் வந்து கொரோனா பீரியட் காலத்தில் எப்படி தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பொருள்களை கொடுக்கறதுக்கு உள்ளே வந்தாரே தவிர, அவர் வந்து இந்த தொகுதி பக்கத்து வரைக்கும் வந்திருக்காரா? கிழக்கு மண்டலத்தினுடைய மாநகராட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கார். எத்தனை பேருக்கு அவருக்கு அவரை தெரியும்? இதே எங்களுடைய மண்டல தலைவராக இருந்த அண்ணன் எஸ் எம் சாமி அவர்கள் சிங்காநல்லூர் தொகுதி முழுக்க அவரை பற்றி கேட்டால் தெரியும், இன்னும் மண்டல தலைவர் சாமின்னு தான் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் அதிமுகவுடைய வேட்பாளர் இந்த தொகுதியை சார்ந்தவர் அல்ல.